So now we want to see for 75 and this is for 11th standard general math. If you want to share this video, you please kindly tell it to your friends. Neva Patronga, you can subscribe in the name Gomadi Darbarajan. Now you see the 8th question, expand a plus cos a plus b plus c. Cos a plus b plus c expand varano. Cos a plus b plus c inode value 5 by 2 sole kuduthe. And in the LHS, the RHS nama prove pannu. So first one is given cos a plus b plus c equal to cos 5 by 2. 5 by 2 question le kuduthe. So and the value substitute pannu. We know cos 90 is 0. There. So ipo nama cos of a plus b plus c on a value we come to know that it is 90 degrees. Ipo idu expand panna idu full avve one angle nama treat pannikalam. We treat this angle as one angle appo plus c appdi solli nenchukalam. Cos formula ena cos cos sin sin that we know already. So idu idu complete or angle matter nenchukku. So cos cos minus sin sin. ஓவரா சொல்றப்ப இந்த மாதிரி சொல்லி பண்ணிக்க ரைமிங்க cos cos sin sin ரைமிங்க சொல்லிட்டினா இது வந்து ஈஸியா போறோம். தென் இப்ப நம்ம இதுல கூட ஒரு மிஸ்டேக் இல்ல என்ன எழுதணும் minus sin a plus b இல்ல இந்த பிளேட் ஆஃப் a அப்படிங்கிறதுல a plus b இருக்கு. இப்ப இத எக்ஸ்பேண்ட் பண்ணு அகைன். So if you want to expand it, திரும்ப cos cos மைனஸ் இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்க. இங்க பிளஸ் வந்தா இந்த இடத்துல கண்டிப்பா மைனஸா வரும். சோ மைனஸ் சைன் சைன் நடுவில் என்ன என்ன இருக்கு காஸ் டி இருக்கு இல்லையா. சோ இதை வந்து இப்படி பிராக்கெட் போட்டுக்க மைனஸ் இந்த இடத்துல மைனஸ் இருக்கு டேப்ல பாத்துக்க. சைன் ஆஃப் ஏ பிளஸ் பிக்கு வந்து ஓடிட்டு பாருங்க சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. இந்த ஃபார்முலா படிக்கலன்னா So you write cos A cos B cos C. You can just use cos A cos B cos C. Then the original number is minus sin A sin B cos C. The minus is same thing as the original number. Minus or the sin A number. So minus sin A sin B cos B. Sin A sin B cos B. Yeah. So sin a sin b cos so you can நம்ம கரெக்ட்டா பண்ணு sin a cos b plus cos a sin b இந்த இடத்துல அவுட் ஆஃப் தி நெக்ஸ்ட் என்ன இருக்கு sin பத்தியே இங்க மிஸ்டேக் ஆயிருச்சு இதுல என்ன வரும் c ரொம்ப கேப்பரா இருக்கா a b c அப்படினா நமக்கு வெக்டர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் மாதிரி ஆயிடும் அதனால நம்ம செக் பண்ணுங்க a இருக்கும் b இருக்கும் c இருக்கும் பட் இங்க b ரிப்பீட் ஆகுது சோ இந்த இடத்துல நம்ம வந்து இது ஓகே இந்த இடத்துல என்ன வரும் sin c அப்ப இந்த இடத்துல sin c so sin a sin c cos b அடுத்து வந்து minus என்ன வரும் cos a இல்லையா so cos a sin b sin c so a இருக்கு b இருக்கு c then a b c then here a b c இத கொஞ்சம் லேப்ல நம்ம நோட் பண்ணிக்கலாம் அது டோட்டலா வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு இப்போ இங்க ஈக்குவல் டு 0 வரை நான் எழுத முடிட்டேன் இல்லையா இந்த இடத்துல ஈக்குவல் டு 0 இந்த இடத்துல ஈக்குவல் டு 0 அப்போ இந்த மைனஸ் எல்லாம் 0 க்கு அந்த சைடு எடுத்து போனா என்ன ஆகும் பிளஸ் ஆயிடும் சோ cos a cos b cos c ஈக்குவல் டு இந்த மூணு மைனஸ் எல்லாம் அந்த சைடு வந்து வரப்ப பிளஸ் சோ sin a எழுதுறப்ப a b c மூணுமே இருக்கான்னு கேட்கலாம் a then இங்க c இருக்கு இங்க b then plus cos a then b then c so in this way you want to prove this I meet you in the next video.